Hi friends, welcome to our channel TN72 Views. In this video, we will talk about the PPR noil and the PASIGA. We will talk about the video. In this video, we will talk about the PPR and the noil. That is why we will talk about the PPR. We will talk about the PPR. அந்த நோய் வந்துருச்சுன்னா நம்ம ஆடை மீட்டு கொண்டு வரதுலாம் ரொம்ப சிரமம். ஆடுகள்லாம் அந்த நோய் வந்துருச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 90% நம்ம இழந்து போயிடுவோங்கிறதுல தான் நம்ம ஆடுகளை இருக்கும். ஆனால் நோய் வந்ததுக்கப்புறம் அது தடுப்பூசி போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த நோய்கள் வரக்கு முன்னாடி தடுப்பூசி போடுறதான் சிறந்தது. முதல்ல நம்ம பண்ணைகளுக்கு குட்டி வாங்குற போது அந்த வியாபாரிகள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க, இந்த குட்டிக்கு பிபிஆர் நீங்கள் போட்டிருக்கீங்களா, பிபிஆர் தடுப்பூசி போட்டிருக்கீங்களான்னு. மேக்ஸிமம் எல்லோரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய பண்ணைகளுக்கு இந்த குட்டி வந்ததுலேருந்து ஒரு 4 நாள் 5 நாள் அந்த குட்டிகளை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு கண்டிப்பாக பிபிஆர் தடுப்பூசியை போடணும். பிபிஆர் தடுப்பூசி அப்படின்னா ஒரு சின்ன பாட்டிலில் தான் இருக்கும். டிஸ்பிளேல கூட காட்டுறேன் பாருங்கள், இந்த பாட்டிலில் தான் இருக்கும். இது கூட கலக்கிறதுக்கு ஒரு இன்னொரு பாட்டில் தந்துருப்பாங்க, அது ஒரு 100 ml இருக்கும். இதுலேருந்து இன்ஜெக்ஷனை எடுத்து என்ன செய்யணும்னா, அந்த பாட்டிலில் செலுத்தி இதுலேருந்து எல்லா குட்டிகளுக்கும் ஒவ்வொரு 1 ml தான் போடணும். அது வந்து டாக்டர்ஸ் மூலயமா போடுறது தான் மிக சிறந்தது. ரொம்ப அனுபவம் இருந்தோன்னா போட்டுக்கோங்க, ஆனால் நம்ம சொல்கிறது டாக்டர்ஸ்ட்டை கண்டிப்பாக போடுங்க. பிபிஆரை கண்டுபிடிப்பது எப்படின்னா, நோய் வந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுகள் என்ன செய்யணும்னா, அதிகமான சளி இருக்கும். அந்த ஆடுகளுக்கு அதிகமான சளி இருக்கும், வாய் ஃபுல்லாக புண்ணு இருக்கும், காய்ச்சல் அதிகமாக இருக்கும், மோஷன் அதாவது லூஸ் மோஷன் அதிகமாக இருக்கும். இப்படி ஏதாவது சிம்டம்ஸ் வந்தால் நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க, கண்டிப்பாக அது பிபிஆர் தான் இருக்கும். ஆனால் இதை காப்பாற்றுறது மிக சிரமம் இப்படி வந்துருச்சுன்னா. ஆனால் இது இதுக்கு முன்னாடியே நம்ம தடுப்பூசி போடணும், அதை காப்பாற்றிடலாம். இது எப்படி நம்ம இந்த குட்டி நம்மகிட்டருந்து இழந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்புண்ணு இருக்கிறதுனால அது தீவனம் கண்டிப்பாக சாப்பிடாது. எந்த குட்டியுமே வாய்ப்புண்ணு இருக்கும்போது தீவனத்தை அசைப்படாது, சாப்பிடாது. அதிகமான காய்ச்சல் இருக்கிறதுனால சோர்வாயிரும், குட்டி ரொம்ப சோர்வாயிரும், சாப்பிடாதனால ரொம்ப வீக்னஸ் ஆகிடும், அதாவது வலு இழந்து. அப்படி தான் நம்ம குட்டியை நம்ம இலக்க நேரமே தவிர, அதுக்கு முன்னாடி நம்ம பிபிஆர் போட்டோம்னா நம்ம நம்மளோட குட்டியை காப்பாற்றிக்கலாம். நல்ல அனுபவமுள்ள டாக்டரை வச்சு அந்த கலக்கின மருந்தை என்ன செய்யணும்னா, அதுக்குன்னு மனுஷங்க யூஸ் பண்ணுற மாதிரி நீடில் இருக்காது, விலங்கினத்துக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 18 காஜுங்கிற ஒரு நீடில் இருக்கும். அந்த நீடில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு 10 ஆட்டுக்கு ஒரு நீடில் இல்லாட்டி ஒரு 15 ஆட்டுக்கு ஒரு நீடில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும், ஏன்னா அதோட மலுங்கிரும். அது மாதிரி ஒரு குட்டிக்கு 1 ml தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் சில பேர் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா 50 குட்டி தான் வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த பிபிஆர் வந்து 100 குட்டிக்கு போட்டுடலாம். நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா 100 ml இருக்கும், ஒவ்வொரு 1 ml வச்சு 100 ஆட்டுக்கு போட்டுடலாம். ஆனால் நீங்கள் 1 ml தான் போடணும், டாக்டர்ஸ்க்கே உங்களுக்கு தெரியும் 1 ml தான் போடுவாங்க. மருந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அதிகமாக யாரும் போட்டுற வேண்டாம், குட்டியில் அதுலேயும் நம்ம இழந்துருவோம். கண்டிப்பாக 1 ml தான் அதை கண்டிப்பாக போடணும். இந்த பிபிஆர் ஊசி போடுறதுனால குட்டிகளுக்கு எந்த ஒரு வலியுமே இருக்காது. சில மருந்துகள் இருக்குது, அது போட்டோம்னா நல்லா வலி தாங்காமல் குதிக்கும், ஆனால் பிபிஆர் போட்டோன்னா எந்த ஒரு வலியுமே இருக்காது குட்டிகளுக்கு. குட்டிக்கு ஊசி போட்டோன்னா தேய்ச்சி விட அவசியம் இல்லை, ஏன்னா தேய்ச்சி விட் அது குட்டி தோலுக்கு அடியில் தான் நம்ம போடுறதுனால கண்டி நம்ம தேய்ச்சி விடனால ஒருவேளை மருந்து ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ எதுக்கு நம்ம பிபிஆர் சம்மந்தமாக இந்த வீடியோ விடுறோம்னா, நேற்று ஒரு சகோதரர் நம்மளை தொடர்பு கொண்டாங்க, அவங்ககிட்ட ஒரு 25 ஆடு தான் இருக்குது போல். அவங்க என்னஞ்சிருக்காங்கன்னா, அது புதுசாக தொழிலுக்கு வந்திருக்காங்க, அவங்க என்ன விவரம் இல்லாமல் அது ரொம்பவும் சின்ன குட்டியாகவும் வாங்கியிருக்காங்க போல், எட்டையாபுரத்து பொட்டுக்குட்டி வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, 100 ml மருந்தை என்ன செஞ்சுருக்காங்க, 25 ஆளுக்கும் பகிர்ந்து போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆட்டுக்கு 4 ml அந்த ரேஞ்சுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, பிபிஆர் மருந்து போட்டிருக்காங்க. அதில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆடு மேலே இறந்துருக்கு. அது அவங்க அதிலிருந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த ஆடு தொழிலே பெரிய நஷ்டமான தொழில் போல் அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட நம்மளோட வீடியோ போட்டிருந்து அதுலேருந்து இது லாபம் இருக்குமா எல்லாமே கேட்டாங்க. அதாவது அக்கு வேற ஆணி வேற கேட்டாங்க, இது வளர்த்தா இவங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்கும், இப்படி இறந்து போகுது ஆடு ஒன்று. புதுசாக அந்த தொழிலுக்கு வர சகோதரர்களுக்கு, குட்டிகளை வாங்கணுன்னா கண்டிப்பாக பிபிஆர் 1 ml கண்டிப்பாக போட்டுருங்க. அது மாதிரி சின்ன குட்டிகளாக இருந்தால் இறங்கி நம்ம உலர்த்தி ஒன்று அடர்த்தி ஒன்றுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பழகுங்க.
எடுத்தோடனே நம்ம ஆடு பெருசாகணும்னு சொல்லி அதிகமாக வச்சு அதுக்கு மூச்சு திணற வச்சிடாதீங்க. அதனாலேயே நம்மளோட ஆடுகள் உயிரிழந்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இறகுகளை கூட்டுங்க. அது நல்லா நீங்கள் சொல்லப்போனால் ஒரு நீங்கள் வாங்கி ஒரு 15 நாள் 20 நாளுக்கு அது ஒரு ட்ரைனிங் தான். எந்த இறையுமே அது ஸ்பீடாலாம் எடுக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கும். அதுக்கப்புறம் அது பழகிருச்சுன்னா அதோட குரோத்தே வேறு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். TN72 வியூஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.